அனைவருக்கும் வணக்கம். திருமணமாகி ரொம்ப நாள் வர குழந்தையே இல்லை அப்படின்ற ஏக்கத்திலேயே இருக்கீங்களா? வர சிவன்ராத்திரி அன்னைக்கு நான் சொல்கிற இந்த விஷயங்களை மட்டும் கடைபிடித்து ரொம்ப ரொம்ப எளிய விரதத்தை நீங்கள் இருந்தீங்கனாலே போதும், சிவனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைச்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை வரத்தை கூடிய சீக்கிரத்திலேயே வந்து உங்களுக்கு அவர் கொடுப்பார். முழு மனசோட நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு வேண்டுதலும் பரிகாரமும் நிச்சயமாக பலன் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் என்ன சொல்கிறோன்றத முழுசாக புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க. ரொம்ப எளிய முறை தான், ஒன்றும் பெருசாக வந்து நீங்கள் எதுவும் பண்ணணுன்றது கூட இல்லை. ஆனால் முழு நம்பிக்கையோடு அவரை நம்பி செய்யணும், அதுதான் முக்கியம். என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் வாங்க. வர சிவன்ராத்திரி வந்து என்றைக்கு வருது அப்படின்னா, மகாசிவன்ராத்திரி மார்ச் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அந்த அன்னைக்கு முழுக்க வந்து நீங்கள் விரதமாக இருக்கணும். விரதம் இருந்து முழு அன்னைக்கு முழு நாளும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களால் பால் பழம் மட்டும் வேணால், நீங்கள் வந்து ரொம்ப உங்களால் முடியாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பால் பழம் வேணால் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பாடாக எதுவும் சாப்பிடாமல் அன்றைக்கி பொழுது விரதமாயிருங்க. அன்றைக்கி ராத்திரி முழுக்க நீங்கள் வந்து கண் விழிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சாயங்காலத்துக்கு போலவே என்ன பண்ணணும்னா, கொழுக்கட்டையும் மொச்சையும், வெள்ளை மொச்சை இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் வந்து வேக வச்ச வெள்ளை மொச்சையும் பூரண கொழுக்கட்டையும் நீங்கள் வந்து சிவனுக்கு வச்சு சாமி கும்பிடுங்க. வீட்டிலையே நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரி பூஜை புனஸ்காரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு சாமியை கும்பிடுங்க. சாமியை கும்பிட்டு பரிபூரணமாக வந்து மனசார நமக்கு அவர் கொடுத்துட்டாரு, நமக்கு அவர் கண்டிப்பாக செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் அதை வந்து செய்யணும். அப்படி செஞ்சுட்டு அன்றைக்கி ராத்திரி முழுக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிவபுராணத்தை எத்தனை தடவை உங்களால் படிக்க முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் படிங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறையாவது, ராத்திரியிலேருந்து விடிய காலம் வர ஒரு 3 முறையாவது உங்களால் படிக்க முடியும் நிச்சயமாக. அன்றைக்கி முழுக்க சிவனை வந்து வழிபட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவபுராணத்தையும் படிங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வீட்டில் இருக்க சிவன் ஒரு படமாக இருந்தாலும் சரி, இல்லை கோவிலுக்கு முடிஞ்சால் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, குளிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு மாலையாக வாங்கி போடுங்க. ஒரு வேளை கோயிலுக்கு உங்களால் போக முடியல, தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா, வீட்டில் ஒரு 2 முழம் பூ வாங்கியாவது மாலையாக வந்து சிவனுக்கு போடுங்க. இந்த விஷயங்களை பண்ணிவிட்டு அன்னைய பொழுதில், அந்த சிவன் ராத்திரியை அடுத்த நாள் அன்னைக்கு பொழுதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்காவது மொச்சை வாங்கி தானமாக யாருக்காவது கொடுங்க. வெள்ளை மொச்சை தானமாக கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு சில தோஷங்களோ இல்லை குலதெய்வம் தெரியாமல் இருக்கவங்களாக இருந்து சில தோஷங்கள் இருந்தாலோ அது நிவர்த்தியாகி கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வம்சம் தழைக்க நல்லபடியாக ரொம்ப ஆரோக்கியமாக எல்லா ஒரு வளத்தோடையும் அந்த குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். எவ்வளவோ பூஜை புனஸ்காரம் பண்ணியிருப்பீங்க, இதை செஞ்சு பாருங்கள். நீங்களே தேடி வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி உங்களோட சந்தோஷத்தை என்னோட ஷேர் பண்ணிக்குவீங்க. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க மனசார வாழ்த்துறேன். ரொம்ப நன்றிங்க.